இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சோபகருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் மீன லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திருவாதிரி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் கூலிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது என்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க முதல்ல ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க இன்றைய நாள்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது தனித்திறமையுடன் சவால்களை கையாளவும் செய்வீங்க பொறுமையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க வேலை செய்கின்ற இடத்துல கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லதுங்க அதிகப்படியான வேலையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சில வேளைகள் நேரம் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க திருமண உறவின கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும் உங்களுடைய அலுவலக பிரச்சனைகளை உங்கள் குடும்பத்தினரிடத்துல காட்டாமல் இருப்பதும் நல்லதுங்க என்ற வேறுபாடுகளை நீக்கி பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது இதனால மகிழ்ச்சியான உணர்வுகளும் ஏற்படுங்க நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும் பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க இன்று ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க இன்று உங்களுடைய செயல்கள்ல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க நினைத்த காரியங்களும் நிறைவேறும் வியாபாரத்துல லாபமும் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதனை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்த விடுவீங்க குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும் எதிர்பார்த்த வேலைகள் ஒப்பந்தங்கள் நல்லபடியாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன இது எதிர்பார்த்த லாபத்தை தருவதாகவும் இருக்கும் நண்பர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க சிக்கலான விஷயங்களை உங்கள் துணைவியாரின் உதவியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க விற்பனையில கிடைத்த பணத்தை தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்துல உற்சாகமாக வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று தொழில் செய்பவர்களுக்கு சற்று கூடுதலான வேலை வலுவும் இருக்குங்க இருப்பினும் இவைகளை எல்லாமே வெற்றிகரமாக சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களை பெற்றோருடன் பேசுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு தாய்நாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பிரியமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் ஏற்படலாம் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க திடீர் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று முயற்சிகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும் இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில ஆதாயமும் உண்டாகும் ஆசைகளும் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது சேமிப்புகளும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை பலன்களை பற்றி பார்க்கலாங்க பார்க்கலாங்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க உற்சாகமாகவும் இருப்பீங்க அதிகப்படியான வேலைகளின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல கவனமாக இருந்தாலே போதும் அதிக பணிகளின் காரணமாக ஏதாவது வேலையில சுணக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மும்முரமாக இழுக்கவும் செய்வீங்க ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமும் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க சிறிது பதட்டமும் ஏற்படலாம் இது உங்கள் துணையுடனான உறவை பாதிப்பதாகவும் இருக்குங்க அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க உங்கள் வீட்ல உள்ள பெண்களுக்கு ஏதாவது ஆடை ஆபரணங்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அவசியமான செலவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க போட்டிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம் குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் தடைப்பட்டு இருந்த செயல்பாடுகள்ல வெற்றியும் உண்டாகும் உங்களுடைய எண்ணங்களும் நீங்கள் மேற்கொண்டு வந்த முயற்சிகள் இப்பொழுது வெற்றிகரமாகவும் முடியும் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும் சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க தன்மையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று தொழில கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம் வர்த்தகத்தின் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பண பலன்களும் கிடைக்க பெறுவீங்க நண்பர்களின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் சுவாச பிரச்சனைகளை தீர்க்கவும் இதற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது காதலிக்கும் பெண்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்று காலையிலேயே புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதும் நல்லதுங்க உத்தியோக உயர்வு உத்தியோக மாற்றம் போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும் தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் என்ற ஏற்றமும் உண்டாகும் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கூடுமான அளவிற்கு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது நட்பு வட்டாரமும் விரிவடையும் உடன் பிறந்தவர்கள் பொறுப்புடனும் செயல்படுவாங்க ஆன்மீகம் தொடர்பான பயணங்களும் கைகூடும் சமூக பணிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகளும் குறையும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க ஒரு பொறுப்பான நாள் என்றும் கூறலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும் ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க மிருக சிறிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் மிதுனராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் மனப்பாங்குடனும் இருப்பீங்க விளைவுகளை எதிர்பார்க்காமல் வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் படுவீங்க வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் அதிக பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதற்காக சில சௌகரியங்களையும் தனிப்பட்ட வேலைகளையும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கோங்க திருமண ஒருவேளை என்று உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை என்று எதுவும் இருக்காது அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க இன்று இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் ஏற்படும் மனக்கசப்புகளும் நீங்கும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் வீட்டு பராமரிப்பு வேலைகளுக்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க என்று நெருங்கிய உறவினர்களின் நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் சிலருக்கு கால் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும் பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம் கவனமுடன் செயல்பட்டு செயல்கள்ல லாபத்தையும் காணலாம் நீங்கள் ஈடுபடும் முயற்சியில லாபமும் உண்டாகும் பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும் கடன்களை எல்லாமே தந்து முடித்து விடுவீங்க உங்களுடைய செயல்கள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது பண பரிவர்த்தனைகளின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க சகோதரர்களுடைய ஆதரவினால உற்சாகமும் ஏற்படலாம் தந்தையின் வழியில திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நுன்யமும் அதிகரிக்கும் போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு இதனால லாபத்திற்கு குறைவிருக்காது இன்று என்றோ செய்த நல்ல காரியத்திற்காக இப்பொழுது அதற்கான பலன்களையும் காணலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி குதூகலமும் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய கவலை நீங்குவதற்கான நல்ல ஒரு செய்திகளும் வந்து சேருங்க சிலர் வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து ஆசிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும் எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும் மாணவர்களுக்கு கல்வியிலும் முன்னேற்றமும் உண்டாகும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் பெறலாம் ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க சேமிப்புகளும் அதிகரிக்கும் எழுபறியான சில பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும் உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் குறையும் உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிந்தனைகள்ல சில மாற்றங்களும் உண்டாகும் என்ற நட்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் மிருக சிறிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது மாற்றங்களும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறினாங்க இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தள்ளி போட்டு இருந்த முடிவுகளை இப்பொழுது எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொறுமையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க அனைவரிடத்திலுமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க திருமண உறவுல என்று நல்லிணக்கமும் காணப்படும் இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும் நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது வரவு செலவு என்று இரண்டும் கலந்தே காணப்படும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நல்ல ஒரு மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க செயல்கள்ல தெளிவும் இருக்குங்க உங்களை அவமதித்த வகையில நடந்தவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டவும் செய்வீங்க தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம் வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது மனம் ஒரு நிலையிலும் இருக்காதுங்க உங்களை சுற்றி இருப்பவர்களுனால ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க மற்றவர்களிடத்துல பேசும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதனால வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது வியாபாரிகளுக்கு விற்பனை நல்லபடியாகவும் இருக்குங்க புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க வளைவுகள்ல திரும்பும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது புதிய நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்று தெரிந்தால் சிக்கல்கள் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம் சில முயற்சிகளுக்கு பின்பு கடன்களை தந்து முடித்தீங்க நிதானத்துடன் இருந்து வெற்றியும் காண்பீங்க புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க குறிப்பாக பெண்களுக்கு இன்று ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் காணலாம் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் பெண்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம் பொறுமையை கையாள்வதில் வெற்றியும் காண்பீங்க பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடிக்கவும் செய்வீங்க வியாபார தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுங்க மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெறும்பொழுதும் அதில் உள்ள தன்மையை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபட்ட கனிவான பேச்சுக்களின் மூலம் நன்மதிப்பையும் பெற்றுப்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழலும் உண்டாகும் உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அலுவலகத்துல சின்ன சின்ன விமர்சனங்களும் தோன்றி மறையும் அரசு தொடர்பான பணிகளில் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது இன்று மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நெருக்கடிகளும் நீங்கும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க பணிகளை மும்முரமாகவும் இருப்பீங்க வேலைகளை திறமையாக செய்து முடித்த விடுவீங்க உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் திருமண உறவுளை இன்றை கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க அவர்களும் இன்று உங்களிடத்துல காதல் உணர்வுடனும் காணப்படுவாங்க நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க இன்று கையில் உள்ள பணம் உங்களுடைய செலவுகளுக்கு போதுமானதாகவும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் சிலருக்கு வேலையின் காரணமாக உடல் அசதி தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது செயல்கள்ல தெளிவுடனும் இருப்பீங்க நேற்றைய சங்கடங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க எதிர்பார்த்த ஒன்றுல லாபமும் உண்டாகும் பிரச்சனைகளை சமாளித்து வெளியிலும் வந்து உறவினர்களுடைய ஆதரவினால உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் ஒரு சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது தடைப்பட்ட செயல்களையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது சிலரைக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது காதல்ல இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க உங்கள் காதலியினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது புதிய வாகனங்கள் வாங்கி பெருமைப்படவும் செய்வீங்க வியாபாரத்துல பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும் கட்டிட தொழில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்களும் வந்து சேரும் எதிர்கால நலனுக்காக நிலத்துல முதலீடுகளும் செய்வீங்க பெண்களுடைய சேமிப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க தக்க சமயத்துல இது பயன்படுவதாகவும் இருக்கும் மூத்தவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்குங்க உணவு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது ஒரு சிலருக்கு பிரயாணங்களினால வீண் அலைச்சல்களும் கூடுமான கூடுமானவரை இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும் பங்கு வர்த்தகம் கணக்குத்துறை மருத்துவத்துறை போன்றவற்றிலே இருக்கிறவங்களுக்கு வேலை பலு என்று கூடுதலாக தங்க இருக்கும் திறனுடன் சமாளித்து வெற்றியும் காண்பீங்க பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க வாழ்க்கை துணைவரின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும் இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் கேட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளி நீள நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வொழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பற்றி பார்க்கலாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றை நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க உங்களுடைய வளர்ச்சி குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம் புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க பணியெடுத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும் இன்று உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க உங்களுடைய இனிமையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும் உங்கள் துணையின் உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பணவரவு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும் கையில் உள்ள பணத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க செயல்கள்ல வேகத்துடனும் விவேகத்துடனும் இருப்பீங்க போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க உற்சாகமும் உண்டாகும் வியாபாரத்துல உண்டான நெருக்கடிகளும் நீங்கும் உங்களுடைய செயல்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க அதிரடியாக செயல்பட்டு சில முக்கியமான வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க மனதுல அவழுது தொழில் சம்பந்தமாக சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாங்க வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும் மாலையில உறவினர் ஒருவரின் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் என்றாலும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும் தொழில் சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கலாம் சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு மாமன் வழி உறவினர்களின் மூலமாக மன நிம்மதியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும் பரஸ்பர அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பீங்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க சில விஷயங்களை நீங்கள் விவேகத்துடன் கையாளவும் செய்வீங்க குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும் மனதுல எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம் வியாபாரத்துல அனுகூலமான சூழலும் உண்டாகும் பயணங்களின் மூலம் புதுவிதமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க வாகன பழுதுகளை சரி செய்தும் கொள்வீங்க உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் ஏற்படும் இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றம் உண்டாக கூடிய நல்ல நாள் என்றும் இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பொறுப்புகளும் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமும் இருக்குதுங்க இன்றைய வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க துலாம் ராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது இன்று மேற்கொள்ளும் வேலைகள்ல அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது பணியிடத்துல சக பணியாளர்களினால ஏதாவது தொல்லைகளும் ஏற்படலாங்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது திருமண உறவிழ கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுங்க உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இருவரும் எதிரெதிரான கருத்துக்களை கொண்டும் இருப்பீங்க இதனை நயமாக எடுத்துக் கூறுவதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாக தங்க இருக்கும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது உங்களுக்கு சற்று சிரமமாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாங்க மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்குங்க சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகள் இழுபரியானாலும் முடிந்தும் விடும் எதிர்பார்த்த ஒன்றை நீங்கள் போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும் பிள்ளைகளினால சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இழுபறிக்கு பிறகு ஒருவேளை முழுமையாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு எதிர்பாராத பண வாய்ப்பும் இருக்கின்றது சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும் சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம் நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அவர்களிடத்துல பேசும் பொறுமையாக இருப்பதும் நல்லது வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேருங்க அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க ஆடம்பர செலவுகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது நெருக்கமான உறவுகளில கூட சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாங்க பேசும் வார்த்தைகள்ல கண்டிப்பாக கவனமாக இருப்பதும் நல்லது புதிய தொழில் முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க காதலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும் வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம் மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு விருத்தியும் உண்டாகும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியும் உயர் கல்வி குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளை அறிந்தும் கொள்வீங்க சக ஊழியர்களிடத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது மனதுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகும் சிலருடைய அறிமுகங்களின் மூலம் சில திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் மாணவர்களுக்கு கல்வியில சின்ன மந்த தன்மையும் ஏற்படலாங்க மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பாடங்களை ஒரு முறைக்கு இரண்டு முறை கவனமாக படிப்பதும் நல்லது இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சைக்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது இன்று சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சிகராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க விருச்சிகராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பிரியமானவர்களுடைய நன்மதிப்பையும் ஆறுதல்களையும் பெறுவீங்க அவர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க நண்பர்கள் என்று ஏதாவது உதவிகளும் செய்வாங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் பணியில உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும் பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் உங்கள் துணையுடன் என்ற நல்ல ஒரு அபிப்பிராயமும் உண்டாகும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க என்று சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும் நிதிநிலை செறிப்பாகவும் இருக்குங்க என்று செலவுகளுக்கு ஏற்ப பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்ற சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பீங்க உங்களுக்குள் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும் உங்களுடைய வேலைகளை யாராவது பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்கள் பாராட்டவும் படும் நீண்ட நாட்களாக இழுபரியாக இருந்து வந்த ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலை அதிகரித்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் எதிர்பார்த்த லாபத்தை பெற்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க தொழிலுக்காக சில முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சுப செலவுகளும் உங்களை தேடியும் வரலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும் சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதனால மனதுல சிறு சிறு சலனங்களும் ஏற்படலாங்க சற்று விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும் கூட்டாக செய்யும் தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும் தொழிலை நிலைநிறுத்துவதற்காக போராடவும் செய்வீங்க நினைத்தது நிறைவேறி நண்பர்களுடைய உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மனைவி உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வேலைகளுக்கு முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும் வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும் வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நல்ல நிகழ்வுகளும் நடைபெறுங்க பங்கு வர்த்தகத்துல வங்கித்துறை சேவைத்துறை போன்றவற்றில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும் தங்கத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்தினருக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது மனதுல ஏதாவது வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க உத்தியோகத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க மனை சார்ந்த கடன் உதவிகளும் வந்து சேருங்க என்ற லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது தொழில்ல நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க தவறி போன சில வாய்ப்புகளும் கைக்கும் வந்து சேரும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும் இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் அனுசரித்து செல்வதும் நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது கவனமுடன் இருப்பதும் நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்கம் காணப்படும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு என்றால் சுமூகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் உங்களுடைய செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையும் உருவாகும் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய திறமையில நம்பிக்கையுடனும் இருப்பீங்க பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க விரைவாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க இதன் மூலம் உங்கள் துணையின் உள்ளவர்களுக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய சேமிப்புகள்ல கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க இன்று தடைப்பட்டு இருந்த வருவாய் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நெருக்கடிகளும் நீங்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும் மற்றவர்களுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவீங்க இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம் மனதுல உற்சாகமும் ஏற்படும் செயல்கள்ல பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் நல்லபடியாகவும் இருக்கும் உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க சிலருக்கு எதிர்பாராத பண ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் இப்பொழுது தொடர்பு கொண்டு பேசவும் செய்வாங்க வியாபாரத்தில் லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும் சிலருக்கு எதிர்பார்த்து சென்ற வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும் நண்பர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க வியாபாரத்தை பெருக்குவதற்காக இரவு பகலாக உழைக்கவும் செய்வீங்க தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால வேலையில ஏதாவது சுணக்கங்களும் ஏற்படலாம் மேலதிகாரிகள் குறை சொல்லாத அளவிற்கு பணியில கவனமாக இருப்பதும் நல்லது அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு உங்களுடைய வேலையை கோட்டை விட்டு விடவும் வேண்டாங்க இன்று இன்று எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றியை தருவதாகவும் இருக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்துல மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும் கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் தன்னம்பிக்கையுடன் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும் வியாபாரத்துல போட்டிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும் இன்று பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம் மேன்மையும் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்குங்க என்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க சிலருக்கு குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று ஆறுதலாகவும் உணர்வீங்க வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கு நற்பெயரையும் பெற்றுப்படுவீங்க உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க இது உங்களுக்கு நற்பெயரை தருவதாகவும் இருக்கும் திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல அன்பை பகிர்ந்தும் கொள்வீங்க நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அரவணைப்புடனும் இருப்பீங்க நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க பண வாய்ப்பும் இருக்கின்றது பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க இன்று தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம் அதை பற்றிய சிந்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க செயல்பாடுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்குங்க சங்கடங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம் வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது இன்று வரவேண்டிய படமும் கைக்கு வந்து சேரும் செலவுகளின் வழியில லாபமும் இருக்கும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் என்ற எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க கவனமாக இருப்பதும் நல்லது அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு பிள்ளைகளினால ஏதாவது அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாங்க வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது சிலருக்கு பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும் உங்களுடைய வாக்கு திறை காட்டி புதிய வேலை வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க பொறியாளர்கள் மருத்துவர்கள் சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உறவினர்களுடைய மத்தியிலே ஏற்பட்டு இருந்த அவ பெயர்களும் நீங்குங்க மரியாதையும் பெறுவீங்க கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க வேலை பலு அதிகரித்து நிம்மதி பெருமூற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதிய ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உருவாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை பெறுவதாகவும் இருக்கும் எதிர்பார்த்த தன வாய்ப்பும் இருக்கின்றது கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும் உணவுப் பொருட்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது மற்றபடி சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுடைய திருமணத்தை பற்றி பெரியவர்களுடன் கலந்து பேசுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் மனதளவுல இருந்து வந்த சஞ்சலங்களும் குறையும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க பழைய சரக்குகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும் அலுவலகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது சஞ்சலங்களும் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க இன்று பரபரப்பாகவும் காணப்படுவீங்க உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக செய்து படுவீங்க உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க உங்களுடைய பணிகளை நல்லபடியாக முடித்தும் காட்டுவீங்க திருமண உறவுகளை என்று உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பழகவும் செய்வீங்க இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும் நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிநிலைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளை என்று நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத தடைகளினால மனதுல ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் மனதுல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும்

சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும் வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க அதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்கள் இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க வேலை விஷயமாக அலைச்சல்களும் ஏற்படலாம் ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பாஸ்போர்ட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது வாகன கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க வேலையில முன்னேற்றமும் இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்லதொரு நாளாகவும் இருக்கும் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு நாளாகவும் இருக்கும் ரியல் எஸ்டேட் கட்டிட தொழில் வாகன தொழில் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதலான வேலை வலுவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டைகள்ல வழி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் மனதுல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் கால்கள்ல சின்ன சின்ன வழிகளும் தோன்றி மறையும் மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம் உத்தியோகத்துல பொறுப்புடன் செயல்படுவதும் நல்லது உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் செயல்படுவீங்க பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க இன்று ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிந்தனைகளும் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது மாற்றங்களும் ஏற்படலாம் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க விவாதங்களை கொள்வதும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க இன்று நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது சில கவலைகளையும் ஏற்படுத்தலாம் உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது திருமண கணவன் மனைவிக்கு இடையே திருப்திகரமான சூழ்நிலைகளும் காணப்படும் உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க ஏற்றத்தையும் காணலாம் என்று பண விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் கவனமாக எடுப்பதும் நல்லதுங்க ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க முயற்சிகள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமலும் செல்லலாம் முன்னோர் வழிபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது என்று மனதுல தைரியமும் உற்சாகமும் காணப்படும் துணிச்சலாகவும் செயல்படுவீங்க புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும் சிலருக்கு தாய்மாமனின் வழியில ஆதாயமும் உண்டாகும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க வியாபாரத்தில் விற்பனை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம் இன்று ஞாபக மனதியின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாகவும் இருங்க அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது இன்று வியாபாரத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும் நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும் அவர்கள் மன நிம்மதியுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல தகவல்களும் வந்து சேரும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது வெற்றியும் உண்டாகும் சிந்தனைகள்ல தெளிவும் காணப்படும் ரகசியமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சிலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்துல ஒரு விதமான சோர்வும் தோன்றி மறையும் திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபார நிமித்தமான பயணங்களும் ஏற்படலாம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெயரலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தெளிவும் கிடைக்க பெறுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும் புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்